அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஒரு ஃபிளீட் மேனேஜர் வச்சு நாங்கள் பேசுகிறோம், இண்டிவிஜுவலாக நாங்கள் பேசினா அதனால தான் எங்களுக்கு முக்கியம் ஆகும். சரிஞ்சு போனஸ்ல எங்களுக்கு ஒரு போனஸ் கொடுத்தாங்க, அதுலயும் பர்சன்டேஜ் இப்ப மாத்திட்டாங்க. இப்ப எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7 ரூபா பக்கம் ஒரு ஆர்டருக்கு எங்களுக்கு கம்மியாது. அது கேட்டதுக்கு இது வரைக்கும் எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் நாங்கள் பல முறை கேட்டோம், இது வரைக்கும் ரெஸ்பான்ஸே வந்ததில்லை. இப்போ ரொம்பவும் கம்மி பண்ணிட்டாங்க, கிலோமீட்டர் ஆர்டர் எல்லா பேசிட்டு கை வச்சிட்டாங்க. இப்போ வரைக்கும் எங்களுக்கு எந்த சொல்யூஷனும் வரல, அதுக்கு மட்டும் பண்ணி தந்தாங்கன்னா எங்களுக்கு புரிவோம். இப்போ அதுக்காக இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ அதுக்காக அவங்ககிட்ட கேட்கறதுக்கு சொல்லியிருக்கோம், வரேன் இருக்கிறாங்க, பேச எல்லாமே ஆஃப் பண்ணிருக்கோம். இல்லை தொடர்ந்து வேலை செய்வீங்களா இல்லை இதோட உங்ககிட்ட பேசி சொல்யூஷன் என்னன்னு தெரியாம ஆன் பண்ணுவாங்க. காசு கொடுக்கணும், இந்த பிரச்சனைகளை அவங்க கரெக்ட் பண்ணாங்கன்னா நாங்க உண்மையிலேயே நாங்க நல்லபடியா வேலை செய்யறோம். நாங்க ரெடி இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? வேற வழி நாங்கள் நடத்துறது இன்னைக்கு நிற்கிறோம், வெளியே வந்தாலும் நடத்துறது தான். இது ஒன்றும் புதுசு இல்லை, மறுபடியும் வேலை வேற ஏதாச்சும் பார்க்க வேண்டியது.